வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் பல்சர் 150 நியான் BS6 மாடலோட ரிவ்யூ தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்ன ப்ரோஸ் இருக்குது, என்னென்ன கான்ஸ் இருக்குது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி நம்மக்கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் பல்சர் 150 நியான் வேரியன்ட் இருக்குது. இதோட ரிவ்யூ தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்ன ப்ரோஸ் இருக்குது, என்னென்ன கான்ஸ் இருக்குது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம லிட்டில் குயின் நிற்கிது, முன்னாடி இந்த வண்டி நிற்கிது. இதான் இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இன்ஜின் ஸ்பெசிஃபிக்ஸ் வந்து ஆரம்பிப்போம். இதோட சிசின்னு பார்த்தீங்கன்னா 149.5 cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ட்வின் ஸ்பார்க் DTSI ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட பவர் அண்ட் டார்க்னு பார்த்தோன்னா பவர்னு பார்த்தீங்கன்னா 14 brake horse 8500 rpmலையும் டார்க்னு பார்த்தீங்கன்னா 13.25 Nm 6500 rpmலையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இக்னிஷனுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிக்கரும் தராங்க. இப்போ வந்து நிறைய வண்டியில் வந்து கிக்கர் எடுத்துடுறாங்க, இந்த வண்டியில் கிக்கர் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு செல்ஃப் ஸ்டார்ட்டும் இருக்குது, வண்டிக்கு வந்து ஒரு நல்ல ப்ளஸ்னே சொல்லலாம். செல்ஃபும் இருக்குது, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிக்கரும் தராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேத்தலிட்டிக் கன்வெர்டர் பார்த்தீங்கன்னா இதில் கீழே கொடுத்துருக்காங்க. அதிலேயே பார்த்தீங்கன்னா ஓட்டோ சென்சரும் அதிலேயே கொடுத்துருக்காங்க. மேலேயே நல்லா அது ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கள பார்த்தீங்கன்னா இன்ஜின் கார்டும் கொடுத்துருக்காங்க, ஓரளவு நல்லா இருக்குன்னு சொல்லணும். இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்ஜின் எஸ்கேப் எப்படி இருக்குதுன்ட்டு கீ போட்டாச்சு, கில் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டச் ஸ்டார்ட் இல்லை, அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பீட் வந்து நல்லா அப்டேட் பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருக்குன்னு சொல்லணும். பழைய பல்சருக்கு இப்போ இந்த பீட் வந்து வேறு லெவலாக இருக்குது. நடுவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆட்டோ சவுண்டு மாதிரி இருக்குது, கரெக்டாக பைக் சென்டரில் வரும்போது ஒரு மாதிரி கம்ஃபர்டபுள்னா ஒரு ஆட்டோ சவுண்டு மாதிரி இருக்குது, அது எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றபடி பீட் வந்து வேறு லெவலாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் செட்டாக பார்த்தா நமக்கு வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருவாங்க ஃப்ரண்ட்டில். இது வந்து ஒரு நல்ல சஸ்பென்ஷனே சொல்லலாம், நம்ம இந்தியன் கண்டிஷன் ரோடுலாம் வந்து ஒரு நல்ல சஸ்பென்ஷன் சொல்லலாம். அதுக்கப்புறம் ரியரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ட்வின் ஷாக் அப்சர்வர் கொடுத்துருவாங்க வித் கேஸ் நைட்ரோ ஆக்சைடு கொடுத்துருக்காங்க, இது ஒரு நல்ல சஸ்பென்ஷனே சொல்லலாம். அதுக்கப்புறம் டயர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரியரில் வந்து 120x80 17-inch அளவில் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர், MRF டயர் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிரிப் வந்து ஓரளவு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். டயர் வந்து நல்லா தான் இருக்குது, பட்டன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கிரிப்பாக இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 90x90-inch அளவில் தராங்க, இதுவும் டியூப்லெஸ் டயர் தான். ஃப்ரண்ட்லேயே நம்மளுக்கு வந்து MRF தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டயர் வந்து ஓரளவு நல்லா தான் இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க, ரோட் கிரிப் வந்து ஓரளவு நல்லா தான் இருக்கும். அடுத்து வண்டியோட பிரேக்கிங் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்ல வந்து 260mm டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வருது, இதில் இந்த ஏபிஎஸ் ரிங் கொடுத்துருக்காங்க. கேலிபர் பார்த்தீங்கன்னா என்ன கேலிபர் தெரில, அதில் வந்து மென்ஷன் பண்ணல. பல்சர்னால் பைப்ரே யூஸ் பண்ணுவாங்க, இதில் என்னன்னு தெரில, யூஸ் பண்ணியிருக்காது. நம்ம வண்டிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏபிஎஸ் ரிங் கவர் பண்ணுற மாதிரி ஒன்று தருவாங்க, டஸ்ட்லாம் படாமல் இருக்காது. இதில் தரில் ஓப்பனாகவே இருக்குது, கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லலாம். அப்புறம் நம்மளுக்கு வந்து ரேரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 130mm ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க, இது வந்து வீல் லிஃப்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக சென்சார், ஏபிஎஸ் சென்சார் இல்லை, இது வீல் லிஃப்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக சென்சார் கொடுத்துருவாங்க. இது இருக்கனால பார்த்தீங்கன்னா உங்கள் ரியர் வீல் வந்து லிஃப்ட் ஆகாமல் இருக்கிறது தடுக்கும். அதுக்கப்புறம் வண்டியோட ஸ்விட்ச் குவாலிட்டி பார்ப்போம், ஓரளவு நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். கில் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க, கீழே பார்த்தீங்கன்னா செல்ஃப் இருக்குது. அந்த சைடு பார்த்தோன்னா நமக்கு வந்து ஐபீம் லோம் பீம் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து பாஸ் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இண்டிகேட்டர் இருக்குது, ஆர்ன் இருக்குது, ஆர்ன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆன் பண்ணி ஆர்ன் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நல்ல ஒரு லவுடார்னு ஆன்ட்டும் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சாவின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்தளவு பெரிய இம்ப்ரெஷன் இல்லை, சும்மா எக்ஸல் சாவி தான் கொடுத்துருக்காங்க, ரொம்ப சின்னதாக இருக்குது. ஓரளவு நல்லா கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குன்னு சொல்லலாம். நான் இவங்க ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த கீயை பற்றி என்ன தோணுதுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம் என்னென்னலாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு செமி டிஜிட்டல் கன்சோலாக கொடுத்துருக்காங்க. ஆர்பிஎம் மட்டும் அனலாக்னு, மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல்லையும் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஃபீல் கேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து ஸ்பீடு கையில் வந்து கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் இருக்குது, அப்புறம் நியூட்ரல் இருக்குது, ஐபிஎம்மு, இங்கே வந்து ஏபிஎஸ் இருக்குது, இது வந்து மோட் மாத்திரை சுவிட்ச் இருக்குது. இது வந்து பேசிக்கானது தான், ட்ரிப் 1 ட்ரிப் 2 வேறு சிம்பிளான ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் கல்ச்சர் தான் சொல்லணும், அந்தளவுக்கு எதுவுமே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் லிமிட் கொடுத்துருக்காங்க சைடில், மேலே பார்த்தீங்கன்னா பஜாஜ் லோகோ இருக்குது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் கல்ச்சர் தான் சொல்லணும் இது. அடுத்து வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 15 liters டேங்க் தராங்க, நல்ல ஒரு பெரிய டேங்க்னே சொல்லணும். அடுத்து வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 15-55 தரும், இந்த ரேஞ்சுக்கு வந்து இது ஒரு நல்ல டேங்க்னே சொல்லணும். 15 liter தராங்க. அடுத்து வண்டியோட லைட் செட்டப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து
டிஆர்எல்லும் சரி ஹெட்லைட்டும் சரி நமக்கு வந்து ஆலஜன் தான் யூஸ் பண்ணுறாங்க, இண்டிகேட்டர் ஆலஜனில் தான் யூஸ் பண்ணுறாங்க. பிஎஸ்6ல வந்து ஒரு எல்இடி செட்டப் வரும்னு பார்த்தோம், ஆனால் வரல, அவங்க இன்னும் ஆலஜனில் தான் கண்டினியூ பண்ணுறாங்க. நைட்டில் வந்து விசிபிலிட்டிஸ் வந்து அந்தளவு இருக்காது. டெயிலில் பார்த்தீங்கன்னா அவங்க அதே எல்இடி தான் இன்னும் கண்டினியூ பண்ணுறாங்க, டிசைன் வைஸ் எந்த ஒரு சேஞ்சும் பண்ணல, ஆனால் இண்டிகேட்டர் இன்னும் ஆலஜனில் தான் இருக்குது. ஒரு எல்இடி செட்டப் இருந்தால் ஒரு நல்ல ப்ளஸ்ஸாக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம், வண்டியை ஓட்டி பார்ப்போம். கில் ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு செல்ஃப் வந்து எனக்கு இன்னும் சிங்கிள் டச் ஸ்டார்ட் கொடுத்துருந்தா இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ண அப்புறம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த இனிஷியல் பைட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குன்னு சொல்லுவாங்க, நல்லா அப்படியே இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது. ஒரு 150 ரேஞ்சுக்கு இந்த பவர் அண்ட் டார்க் பார்த்தீங்கன்னா போதுன்னு சொல்லலாம், நல்லா வேறு லெவலாக கொடுத்துருவாங்க. வண்டி செம்ம ஸ்மூத்தாக போகுது. அந்த புல்லிங் பவர் வந்து நல்லாவே இருக்குங்க. அந்த இனிஷியலில் பார்த்தீங்கன்னா பவர் வந்து செம்மையாக இருக்குமே சொல்லலாம். வண்டி வந்து நல்லா ஒரு ஓட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவு அப்ரைடாக இருக்கிற மாதிரி இருக்கனால வந்து லாங்லாம் போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பேக் பெயின் பிரச்சனை எதுவும் வராது. நல்லா அந்த கம்ஃபர்ட் வந்து நல்லா இருக்குமே சொல்லலாம். அந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது கிளிப் ஆன் அண்ட்ரோட் கொடுத்துருக்காங்க, ஓரளவு நல்லாவே இருக்குது உங்களுக்கு வந்து ஓட்டுறதுக்கு. அதுமாதிரி செம்ம ஸ்மூத்தாக இருக்குங்க. அந்த த்ராட்டில் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு நல்லா தெரியுது. பிக்கப்பும் வரனால வேறு லெவலாக இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சஸ்பென்ஷன் செட்டப்பும் நல்லாயிருக்கு. பள்ளத்துலாம் உடம்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவு நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த டேர்னிங் ரேடியஸும் நல்லா உங்களுக்கு அதிகமாகவே கொடுத்துருக்காங்க, அதனால் வந்து நீங்கள் நின்று திரும்பிட்டு வர்ற மாதிரி இருக்காது, அப்படியே கட் அடிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா கட்டில் அடிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா டர்னிங் ரேடியஸ் வந்து நிறைய நல்லாவே கொடுத்துருக்காங்க, நல்லா தூரமாக அடிக்கிற மாதிரி. பிரேக்கிங்கும் வேறு லெவலில், ஏபிஎஸ் வந்து நல்லா பக்காவாக வேலை செய்யுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் ஃப்ரண்ட் வீல் வந்து உங்களுக்கு அந்த அளவு எதுவும் லாக் ஆகிற மாதிரி எதுவும் இல்லை. நமக்கு வந்து ரியரில் வந்து ட்ரம் தான், அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் கொஞ்சம் லாக் ஆகிற மாதிரி இருக்குது. பின்னாடி வீல் வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்கிட் ஆகிட்டு வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஓட்டி பார்த்த அளவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக்கப் வந்து வேறு லெவல் தான் சொல்லணும். அப்படியே சர்ன்னு ஏறுற மாதிரி இருக்குது நம்மளுக்கு. இல்லை வந்து நம்மளுக்கு கிளிப் ஆன் ஹேண்டில் பார் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் மிரர்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒய்டாக இருக்குது, அதனால் பின்னாடி வர வண்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அதுக்கப்புறம் சைலன்சர் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் ரொம்ப ஹீட் ஆகிடுதுங்க. நம்ம வந்து இப்போ மிஞ்சி போனால் ஒரு 100 மீட்ரு உள்ளே தான் ஓட்டியிருப்போம். அதுக்கே பார்த்திங்கன்னா சைலன்சர் வந்து இங்கே கடைசி எண்டு வரைக்கும் செம்மையாக கொதிக்குது. புது வண்டினா இன்ஜின் ஹீட் ஆகிறது சரி தான், ஆனால் ஒரு 100 மீட்ரு போகிறதுக்குள்ளேயே அநேத்து கொதிக்குது. ஆனால் இது எதுவும் பண்ண முடியாது. பஸ் சர்வீஸ் இருக்கும், அப்படி தான் இருக்கும், அது நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வண்டியோட சீட்டிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிங்கிள் சீட் செட்டப்லாம் கொடுத்துருக்காங்க. ரைடருக்கும் சரி பிள்ளைகளுக்கும் சரி ஒரு நல்ல லாங்கான சீட்டாக தான் இருக்குது. அப்படியே ஃபுல்லாக கிராப்ரில் பார்த்தாலும் நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் பிள்ளைகளுக்கு ஹோல்ட் பண்ணிக்க. ஆனால் சீட் கம்ஃபர்டபுள் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு மாதிரி மட்ட மாதிரி தான் இருக்குது. எனக்கு அந்தளவு திருப்தி இல்லை. எஸ்னால் குஷனிங் ஆட் பண்ணால் தான் இந்த சீட்டில் வந்து நம்ம லாங்லாம் போக முடியும். ஆனால் சீட் பார்த்திங்கன்னா நல்லா லாங்காக இருக்குது. ஃபேமிலிக்கெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த சீட்டு எக்ஸ்ட்ரா குஷனிங் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சீட் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து வண்டியோட பில்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டேங்க் வந்து மெட்டலில் தான் எப்போயும் போல் கொடுத்துருக்காங்க. இந்த சீல்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்து ரொம்ப இதெல்லாம் இல்லை, ஓரளவு மாட்டேட்டாக இருக்குது. இன்ஜின் கார்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் பெருசாக கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். அப்புறம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா 165 mm கொடுத்துருக்காங்க, இன்னும் கொஞ்சம் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொல்லலாம், ஓரளவு கம்மி தான். அதுக்கப்புறம் இந்த ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் இருக்குது. இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு கியர் போடுறோம் பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகிடும். இப்போ வந்து ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு நம்ம பார்ப்போம், ஸ்டாண்ட் எடுத்துடலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு கீர் போடுவோம் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகுது. இப்போ என் வண்டியிலே பார்த்தீங்கன்னா நான் நிறைய வாட்டி வந்து இந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டாண்ட் போட்டு அப்படியே போவேன், தட்டினோம் அப்புறம் தான் தெரியும். இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர்னு சொல்லலாம். அப்புறம் வண்டியோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 110,000 115,000 வருது. அடுத்து வண்டியோட டாப் ஸ்பீட்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி தரப்பில் 115 118 வரைக்கும் போகணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் பல்சர் 150 வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வண்டியோட டாப் ஸ்பீட்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வண்டியோட கலர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெட், சில்வர், அப்புறம் பார்த்தீங்கன்னா லைம் க்ரீன்னு மூணு கலர் ஆப்ஷன் இருக்குது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக வந்து பிளாக் கலர் வந்துடும் அந்த பல்சரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்க 150 மட்டும் நமக்கு வந்து அந்த கலர் மட்டும் மாறும், ஸ்டாண்டர்டாக வந்து பிளாக் தான் வரும். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்கும், இல்லை நீங்கள் எந்த கலர் வச்சுருக்கீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிங்கலாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி எந்த டவுட்டாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.